நீங்க ஒன்று கவனிச்சிருக்கீங்களா, கூகுள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு தேடி பார்த்துருப்பீங்க. வெளியே வந்துட்டு வந்த நேரம் கழிச்சு எந்த ஆப்புக்குள்ள போனாலும் அதே ப்ராடக்டோட ஆட் தான் போடுவான். ஏன் தெரியுங்களா? எப்படி கூகுள் வந்து உங்களை ட்ராக் பண்ணி அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. அதுதான் அவங்க ரூலே. அதனாலதான் ஆண்ட்ராய்ட் ஃப்ரீ. எத்தனை பேர் புதுசா ஆண்ட்ராய்ட் போன் வாங்குறப்ப கவனிச்சிருக்கீங்க, உள்ள போறப்ப அக்ரி அக்ரின்னு கொடுப்பீங்கல்ல, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல கூகுள் மென்ஷன் பண்ணிருப்பான் உங்க டேட்டாவை யூஸ் பண்ணுவேன், ஆட் போடுவோம், அதனாலதான் ஃப்ரீ. இட்ஸ் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். சோ நம்ம ஒத்துக்கிட்டு தான் இந்த போனை யூஸ் பண்றோம், அதனாலதான் கூகுள் வந்து அந்த டேட்டா எடுக்கிறோம். சரி, இதை ஸ்டாப் பண்ண முடியுமா முடியாதா? ஏன் முடியாது? இப்போதைக்கு பண்ணிக்கலாம், ஒண்ணும் இல்ல. உங்க போன்ல செட்டிங்ஸ்ல கூகுள்ல ஆட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இதுல ரீசெட் ஆட் ஐடின்னு இருக்கும், இதுல போய் ரீசெட் பண்ணிக்கோங்க. டெலிட் ஆட் ஐடினு அடுத்து ஒன்று இருக்கும், அதுல போய் டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க டேட்டா ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வராது. அடிக்கடி இந்த பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னா அடிக்கடி நீங்க கிளியர் பண்ற மாதிரி இருக்கும்.